Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம delay பண்ணாம डायरेक्टली வீடியோக்குள்ள போயிடலாம். First நான் வந்து என்னோட hair வந்து டை பண்ணிக்கிறேன் so that நம்ம பண்ற ப்ரொசீஜருக்கு அது டிஸ்டர்பிங் ஆ இருக்க கூடாது அப்படிட்டு. And first step வந்து cleansing. So cleansing க்கு நான் யூஸ் பண்றது இந்த Suganta ஓட green tea face wash. இது sponsored video எல்லாம் கிடையாது. நான் genuine-ஆ இந்த products தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோல எந்த productமே sponsored கிடையாது. நீங்க எந்த face wash வேணா யூஸ் பண்ணிக்கலாம். But make sure அது வந்து நல்ல gentle face wash-ஆ இருக்கணும். So once நம்ம ஃபேஸ் நல்லா cleanse பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம step 2 க்கு வந்து போய்டலாம். So step 2 க்கு உங்களுக்கு வந்து ஒரு tomato வேணும் and அந்த டொமேட்டோவை வந்து நான் வந்து ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். Please don't judge my cutting skills. இப்போ அந்த டொமேட்டோ வெச்சு நம்ம ஃபேஸை நல்லா வந்து மசாஜ் பண்ண போறோம். அந்த டொமேட்டோல இருக்கிற எல்லா ஜூஸ்மே அப்சார்வ் ஆவற அளவுக்கு நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். டொமேட்டோல இருக்கிற நேச்சுரல் என்சைம்ஸ் உங்களோட ஸ்கின்னோட டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அந்த பிளாக் டாட்ஸ் ஆக்னி எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அந்த க்ளோ ஃப்ரம் விதினை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸஸை எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபோர்ஹெட்டில் வந்து கொஞ்சம் டேன் அதிகமாக இருக்கும், அதனால் நான் ஃபோர்ஹெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் நெக்கில் உங்கள் ஹேண்ட்ஸில் எங்கெல்லாம் வந்து டேன் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ இதை வந்து 10 minutesக்கு நம்ம அப்படியே விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இதுலேயே தெரியும். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்க்கு போகலாம். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உப்டன் பவுடர் வந்து தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் பவுடர். இதுலேருந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வந்து ரோஸ் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உப்டன் பவுடரையும் ரோஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த உப்டன் பவுடரில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இங்கே சைடில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ தட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கடையில் வாங்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை வந்து வீட்லேயே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப லேசி, ஸோ அதனால் நான் கடையிலே வாங்கிட்டேன். பட் இந்த பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின்னில் நல்லாவே நான் வந்து சேஞ்சஸ் பார்த்தேன். நல்ல ஒரு கோல்டன் க்ளோ இது வந்து கொடுக்குது அண்ட் ஆக்னே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் இந்த உப்டன் பவுடரில் மார்க்கெட்டில் நிறைய உப்டன் பவுடர்ஸ் இருக்குது, எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்க்ரீடியன்ட்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உப்டன் பவுடரா அப்படின்ற ஐடியா உங்களுக்கே வந்து வரும். சப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நல்லா நம்ம வந்து காய விடணும். அண்ட் இதை நெக்கில் கூட நீங்கள் வந்து போடலாம். பட் நான் இன்றைக்கி வந்து என்னோடய டிஷர்ட்டை வந்து அழுக்கு பண்ண வேணான்னு சொல்லிட்டு வெறும் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்டு மிச்சம் இருக்கிறது நீங்கள் கையில் காலில் எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பாதி ட்ரையாகவும் பாதி வந்து கொஞ்சம் வெட்டாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணோம்ல, அந்த ரோஸ் வாட்டர் எடுத்து நல்லா ஒரு 10 sprays நல்லா வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். இது எதுக்குன்னா நம்ம போட்ட அந்த உப்டன் பவுடர் மறுபடியும் கொஞ்சம் வெட்டாகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படியே ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா வந்து ஒர்க் ஆகிறதுக்கும் நம்ம கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா ஜென்டிலாக பண்ணுங்கள். இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ளோ இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டீடான் மெத்தட் இது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.